சென்னையில் மதுரவாயல் பகுதியில் கர்மேல் பெண்டிகாஸ்டல் சர்ச் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வரக்கூடிய ஒரு திருச்சபை. பால்ராஜ் போதகர், 300க்கும் அதிகமான மக்கள் அந்த திருச்சபை வந்து கொண்டிருக்கிறார்கள். அது நீர்நிலையில் இருக்கிறது, அதனால் இந்த சபை இடிக்க போகிறோம் என்று சொல்லி PW பொதுப்பணித்துறை இடிப்பதாக சமன் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு சபை மட்டும் இடிப்பதாக சமன் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2005 ஆண்டுகளில் இதுவரைக்கும் தான் PW என்று சொல்லி, இதுவரைக்கும் தான் நீர்நிலை என்று சொல்லி அங்க ஒரு கல் நடப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லை தாண்டி இன்றைக்கு கேட்டா அப்ப இருந்த அதிகாரிகள் தவறுதலாக அங்க பதிந்து விட்டார்கள், அங்க நட்டு இருக்கிறாங்க, அதனால அது தவறு, அதனால நாங்க இப்போது இந்த சபை இடிக்க போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சரி, எங்க சபைதான் இடிப்பீங்களா அப்படின்னு கேட்டா ஆமா என்று சொல்லி அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். பக்கத்துல MGR யூனிவர்சிட்டி இருக்கிறது, அந்த கல்லூரி அதனுடைய கால்வாயை மறித்து மிகப்பெரிய காமன் வால் போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் பில்டிங் கட்டி இருக்கிறாங்க, கல்லூரிகள் கட்டி இருக்கிறாங்க. எங்களுக்கும் இந்த கால்வாய்க்கும் ரொம்ப தூர டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனாலும் திருச்சபை மட்டும் இடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பொதுப்பணித்துறை தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன் என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இல்ல பின்புலத்துல யாரோ RSS-ஓ இல்ல இந்து முன்னணியோ இப்படிப்பட்ட இந்துத்துவ அமைப்பினர்கள் தலையிட்டு திருச்சபைகள் இருக்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்களா என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த அரசு அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். அப்ப இடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாகத்தான் இடிக்க வேண்டும், ஏன் இவர்கள் இந்த திருச்சபை மட்டும் கார்னர் பண்றாங்க, ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் இப்படி நடந்து கொண்டிருந்தால் எப்படி இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழ்வது? கடைசி வரைக்கும் இப்படி போராடிதான் நாங்கள் எங்களுடைய உரிமை பெற்றுக்கொள்ள முடியும் வேண்டுமா? போராடினாலும் எங்களுக்கு உரிமை கிடைப்பது கிடையாது. சுதந்திரமாக நாங்கள் விருப்பப்பட்ட தெய்வத்தை கிறிஸ்துவ மக்கள் வணங்க முடியல, மிரட்டுகிறார்கள், திருச்சபை நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள், காவல்துறை வைத்து அடிக்கிறார்கள், வருவாய்த்துறை வைத்து அனுமதி இருக்கிறார் என்று கேட்டு மிரட்டுகிறார்கள். இல்ல 107 என்ற பெயரில் திருச்சபை நடத்த முடியாதபடி இவர்கள் பயமுறுத்துகிறார்கள், ஆர்டர் பிறப்பிக்கிறார்கள். ஒரு சபை நடத்துவதற்கு நாங்கள் யாரிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும்? இப்படி இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய சபையை இடிக்க போகிறோம் என்று சமன் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாக நேர்மையாக செயல்படக்கூடிய அரசாக இருந்தால், அரசு அதிகாரிகளாக இருந்தால் எல்லா பில்டிங்களையும் இடிக்கணும். ஏழைகளை மட்டும் அவர் வைத்திருக்கிற வீடுகளையோ சபைகளை இடிக்கிறார்கள். ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதியா? சட்டம் எல்லாருக்கும் சமம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் சமம் தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த அரசாங்க அதிகாரிகள் மட்டும் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைகளுக்கு ஒரு சட்டமாய் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. எங்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி, நீங்க அந்த வீடியோ பாருங்க, அந்த கல்லூரி அந்த கால்வாயை இவ்வளவு பெரிய கால்வாய் அப்படியே போய் குறுகலாக மாறுகிறது. அங்க அவ்வளவு பெரிய மதில் சுவர் போட்டு இருக்கிறாங்க, அங்க ஒரு பாலம் கட்டி இருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்க சபைக்கும் கால்வாய்க்கும் ரொம்ப தூரம், ஆனால் இந்த பக்கம் ஒரு பெரிய பில்டிங் காவாக்குள்ளேயே கட்டி இருக்கிறாங்க, அந்த ஆறு ஆற்று உள்ள கட்டி இருக்கிறாங்க. அதை எடுப்பதற்கு இந்த அதிகாரிகளுக்கு தைரியம் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று நான் கேட்கவில்லை. எங்கள் தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இடம் கொடுத்தால் போதும் தான் நாங்கள் கேட்கிறோமே தவிர, எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதை தவிர்த்து இந்த அரசியத்துல எந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல. உங்களால் வரக்கூடிய எந்த சலுகையும் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் எங்கள் ஒரே ஒரு விஷயம்தான், என் தெய்வத்தை நான் ஆராதிப்பதற்கு நீங்கள் வழி கொடுக்க வேண்டும். என் திருச்சபையை மீது யாரும் கை வைக்க கூடாது, அது என் உரிமை, என் கடமை, நான் செய்வேன், என்ன கேட்க யாருக்கும் இந்த அதிகாரம் கிடையாது. இது என்னுடைய கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் கோரிக்கையா இருக்கிறது, ஒட்டுமொத்த ஊழியர்களின் மனக்குமுறலா இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.